ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரெமிகாஸ் டைரி. இன்றைக்கி வந்து ஒரு டயட் ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வெயிட் அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருப்போம். ஸோ அதனால் நம்ம நார்மலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து பயங்கரமாக கெயின் ஆகும். பட் இந்த டயட் ஐஸ்கிரீம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், உங்களோட வெயிட்டும் மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ஸுக்குமே வந்து ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஃப்ளேவரிங்லாம் ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மில்க், சுகர், ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணாமல், எசன்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம நட்ஸ் ஐட்டம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் நீங்கள் என்ன நட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், பிஸ்தா அந்த மாதிரி எந்த வால்நட் அந்த மாதிரி எந்த நட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன், வால்நட்ஸ் எடுத்துருக்கிறேன். டேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரௌன் பிளாக் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளூபெரிஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ப்ளூபெரி சூப்பர் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் கிடைக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரிஸ் கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் கிரேப்ஸ், கிரேப்ஸ் வந்து நான் ஒரு 5 கிரேப்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் சீட்லெஸ் எடுத்துருக்கிறேன், ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் மஸ்கட் கிரேப்ஸ். ஸோ நீங்கள் வந்து சீட்லெஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 10 அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மினிமம் ஒரு 6 hours வரைக்கும் வாட்டரில் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஓவர் நைட் சோக்கிங் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நம்ம இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் அந்த நட்ஸை நம்ம வந்து ஓவர் நைட்டில் சோக் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வாட்டரை வச்சே நீங்கள் வந்து அந்த வாட்டர் மட்டும் வச்சு ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து இதை வந்து ஊற்றிக்கிறேன், போர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸ் டம்ளரில் கூட நீங்கள் இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து உள்ளே நீங்கள் குத்தி வச்சிடலாம். குத்தி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே வந்து ஒரு ஃபாயில் ஷீட் வச்சு அதை கிளாஸ் மேலே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஹோல் போட்டுட்டு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே வச்சுருங்க. ஸோ தட் வாட்டர் எதுவுமே வந்து உள்ளே இறங்காது, எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே இறங்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு மினிமம் ஒரு 8 hours அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 8 hours கழித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை லைட்டாக வாட்டரில் கீழே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐஸ்கிரீமாக நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும், இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ நம்மளோட ப்ளூபெரி ஃப்ளேவர்ட் நட்ஸ் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, டயட் ஐஸ்கிரீம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு பெஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.